மாமியா ரொம்ப பத்தாள வைக்கிட்டு மாமி நீங்கெல்லாம் கேட்க வேண மாட்டேங்க மாமியாட்ட இருந்ததே இல்லை நான் போய் தண்ணி ஒருத்த ஒருத்தருக்கு ஆறு குடம் நாலு குடம் பத்து குடம் பிடிச்சிக்கோங்க அதுக்குன்னு ஒரு ஒருத்தங்க நின்று நீ ஒரு நாளைக்கு அது ஆறு ஒரு நாளைக்கு அத்தாச்சி ஒரு நாளைக்கு என் தங்காச்சி ஒரு நாளைக்கு ஊற்றினோம் என்ன செஞ்சு தீவாளி அன்றைக்கி நான் போய் ஊற்றிட்டேன் நான் போய் பத்து பேருக்கும் தண்ணி ஊற்றிட்டு வராச்சு தண்ணி ஊச்சிட்டு வரீங்க அவங்க சோறு வடிச்சிட்டாங்க நான் வர கதை சோறு வடிச்சாச்சு உண்மை அவனுக்குள்ள சோறாக்காத நீ தண்ணி ஊற்றிடுங்க உள்ளதே காட்டா போய் காண்டா போய்தான் காண்டா போய் அந்த பக்கத்துல ஒரு சுத்து மொத்தம் தெரியாது ஏன்னா விவசாயி நல்ல விளக்கமாக தெரியாது சும்மா பட்டிக்காது ஏன்னா தெரியும் அப்புறம் என்ன சொன்னாங்க சோறு வடிச்சிட்டாங்க அடித்த உடனே உள்ளார சோறாக்காச்சு எனக்கு சோத்தை வச்சு விட்டு போயிடுச்சு வேகமா சொல்லுங்க உனக்கு மதியாறு கொடுத்து மதியாறு வாங்க தெரியலன்னு ஒரு ஊரே பார்த்தவன் தப்பான வார்த்தை அப்புறம் எனக்கு உள்ள நகையா நாங்கள் கேள்வி கேட்டேன் மதியாறு வாங்க தெரியலன்னு அட முடியாதப்பா குடம்லாம் தண்ணி குடம் மாருக்கு சோப்பு அந்த அப்பா ஒண்ணுமே சொல்லலையா ஏமா உங்க வீட்டுக்காரர் ஒண்ணுமே கேக்கலையா புது பண்ணலையா சண்டை போட்டுக்கிறது அப்படி சொல்றாங்களா யாரு கேஸ் வந்தது பக்கத்து வீட்டுக்காரங்களா வீட்டுக்காரங்க மாமியாரு மருமகள் நல்லா வெடி வெடி வெள்ளாட்டு அதெல்லாம் விளையாட்டுக்கு இங்கெல்லாம் இருக்க நல்லா தண்ணி போனது ஆச்சிலாம் இருக்கு சொல்ல மாட்டேன் உங்களாம் நீங்களாம் நல்லா இல்லை யாராச்சும் என்னாச்சும் சொல்லுவாரா அவராச்சும் என் கொழுந்து நேரத்தையும் மாமியார் தான் எல்லாம் தூக்கி வெளில அடிச்சிட்டாங்க அதோட வந்துட்டீங்களா முதல் நாளே அதனால நான் எல்லாம் தூக்கி அடிச்சோன்னா அம்மாவுக்கு பித்து கொண்டுச்சு இது ஜாமான்லாம் வெளியே வந்துடுச்சு அங்க பெருமாட்ட சொல்லி அனுப்பிட்டேன் அம்மா அம்மா மாமியாருக்கும் மாமனாருக்கும் சண்டை எனக்கு சோறு போட மாட்டாங்க நீ போய் கறி சோறு எல்லாம் போட்டு வைக்க மாட்டேன் இங்க வாரம் பெரியமா சோறு குழம்பு எல்லாம் ஆக்கி வச்சு நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு இங்க வந்து போறேன் நாத்தனா
இட்லி சுட்டு கறி எடுத்து ஆக்கி வச்சுட்டு சரி. கபிலன் அப்பா வந்து கபிலன் அப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாரா? அவங்க அம்மா பிச்சுதான் கேட்பாரா? சரி அண்ணன் அடிக்க வருவாரா? அண்ணன் அடிக்க வந்தா ரொம்ப என்ன இன்னைக்கு கையே ரொம்ப வேகமாக வருதுன்னு நினச்சிக்குவான். நினைச்சி என்ன எதுக்கு ஒரு மிளகாய் எதுக்கு கஞ்சிக்கா? அம்மா மாங்காய் போட்டுக்க மாங்காய் கொடுத்தாங்க பிரிப்பு போட்டியாதே பாரு அடிச்சு சட்டி உடைச்சாரு. மருமகளுக்கு ஒரு மாங்காய் கொடுக்காம சட்டி போட்டு உடச்சோட ஒரு போராளி எடுப்பாங்க பாரு. அவன் ஆறு கிட்ட நான் என்ன 15 கிட்ட எடுத்தேன் சோத்தி நான் கழுவி படைச்ச சட்டியை உடச்சவனே மாங்காய் எடுக்கதான் இருந்திருக்கா. சட்டி போச்சேன் பிள்ளைய இருங்க பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் சரி. அப்புறம் இங்க பாருங்க உங்க மாமியார்கிட்ட ஒரு சண்டை போடாம உங்களை எதனால நீங்க மன்னார்குடிக்கு போயிட்டு எதுக்கு வந்தீங்க எங்க சீர்காழிக்கு திரும்பி? ஆமா வந்து அந்த கழிவை நான் அங்கேதான் தூக்கணும் அம்மா வீட்டுல இருந்துச்சே அங்கதான் கொண்டாந்து விற்கும் தூக்கும் நானு பாரு பாரு தூக்கும் நான் அதை கீழே போட்டேன் அருவாளை சரியா பாத்துக்கல. புது பொண்ணா போய் உங்க மாமியாருக்கு சமைச்சுனா போட்டிருக்கியா? சமைச்சு குடுத்திருக்கியா உங்க மாமியாருக்கு? நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா? நீ சமைச்சு குடுத்திருக்கியான்னு கேக்குறேன். வேற போல வச்சுக்கலாம் என்னது மொத்தம் இல்ல சத்தமே இல்லாம